ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்ட்டான ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாஃப்டாக மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வருபட்டு கொஞ்சமாக செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட கால் அளவுக்கு துருவின கேரட் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு டீஸ்பூன் துருவினை இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ மிதமான தீலியே வச்சுட்டு கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் கேரட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்ட்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க ராகி மாவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ராகி மாவும் ரவையும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு விட்டால் போதும் பாருங்க நம்ம சேர்த்து ராகி மாவும் ரவையும் நல்லா ஒன்று சேர்ந்து ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது அப்படியே வைங்க அந்த மாவோட சூடு வந்து நல்லா தனியணும் அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுடுங்க சூடு நல்லா அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தயிரும் அந்த மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு கலந்து விடுங்க பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகள் சரியாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லை இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கரண்டி இலை இந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் பாருங்க மாவு நமக்கு நல்லா திக்காக நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போது இந்த ஓரங்களை நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ரவ சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடுங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு மாவு பாருங்கள் நம்ம வைக்கும்போது இருந்ததை விட இப்போ நல்லா ஊரி நல்லா திக்காக வந்திருக்கு ரவை எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் சமையல் சோடாவுக்கு பதிலாக ஈனோ சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க நம்ம சமையல் சோடாவோ இல்லை ஈனோவோ சேர்க்கறதுனால இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இட்லி பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவின பிளேட்டில் மாவை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்டீமரை தான் வேக வைக்க போகிறேன் ஸ்டீமரில் தண்ணி வச்சு கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம இட்லி பிளேட்டை அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க இட்லி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இட்லி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே ராகியை யூஸ் பண்ணி எப்படி இட்லி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ